ஹலோ காய்ஸ் வெல்கம் டு டீம் தடிகரன் இன்றைக்கி நம்ம வந்து பிரகாஷில் வந்து ஒரு ஜெட் ஒன் பிசி டைப்பில் ஒரு மோட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதாவது நான் பாடி கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுதான் வந்து ஃபுல்லாக நம்ம இன்னைக்கு வந்து ரிவியூ பண்ண போகிறோம் மோடுக்கு மூணு அனிமேஷன் கீ வந்து கொடுத்துருக்காங்க இந்த மோட்லேயே மொத்தம் மூணு வேரியன்ட் இருக்குது நான் வந்து டவுன்லோட் பண்ணது வந்து தேர்டு வேரியன்ட்டு ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணுற வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னென்ன வேரியண்ட்டில் என்ன டிஃப்ரெண்ட்டு அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கலாம் நான் வந்து டவுன்லோட் பண்ணது தேர்டு வேரியன்ட்டு ஸோ தேர்டு வேரியன்ட் டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து மேலே வந்து டாப் லைட்லாம் இருக்கும் மற்ற வேரியண்ட்லாம் வந்து இல்லை நான் வீடியோ பார்த்த வரைக்கும் மற்ற வேரியண்ட்டில் வந்து கொடுக்கல ஸோ நீங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள் உங்களுக்கே வந்து என்னென்ன டிஃப்ரெண்ட்டு அப்படின்னு அவங்களே வந்து சொல்லியிருப்பாங்க இந்த மோடில் லோபியும் வைக்கும்போது நமக்கு வந்து ரோட்டில் வந்து எந்த இதுவுமே வந்து இருக்காது ஸோ இங்கே வந்து லைட்டோட ரிஃப்ளெக்ஷன் ஆகுதா ஸோ இது வந்து இல்லை அவங்களுக்கு வந்து காமிக்கிறேன் நான் எல்லாமே எல்லா லைட்டுமே வந்து நான் ஆஃப் பண்ணிடுறேன் மோடு வந்து டீஃபால்ட்டாக வந்து நமக்கு வந்து இந்த எல்லோ கலரில் ஸ்ட்ரிப் வந்து இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க அண்ட் டோர் வந்து ஓப்பன் பண்ணுற டைத்தில் மட்டும் ஸ்டெப் லைட் வந்து எறிகிற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ நான் டோர் வந்து க்ளோஸ் பண்ணுறேன் பாருங்கள் லைட் வந்து ஆஃப் ஆகிருதா ஓப்பன் பண்ண லைட் வந்து எரியுது இதுதான் வந்து இந்த மோடோட டோரில் கொடுத்துருக்கேன் ஸ்டெப் லைட்டு இப்போது நம்ம வந்து இந்த மோடில் உள்ள லைட் எல்லாமே வந்து பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து நான் வந்து லோ பீம் வந்து இதுக்கு கொடுக்குறேன் ஸோ லோ பீம் ஆன் பண்ணும்போது நமக்கு வந்து பஸ்ஸில் வந்து எல்லா ரிஃப்ளக்ஷனும் இருக்கும் ரோட்டில் வந்து எந்த இதுவுமே இருக்காது இதே வந்து நான் ஹை பீம் வச்சேன் அப்படின்னா ரோட்டில் வந்து ரிஃப்ளக்ஷன் இருக்கும் ஸோ ஹை பீம் வைக்கும்போது நமக்கு வந்து பஸ்ஸில் உள்ள ஃபாக் லேம்பு அதாவது பம்பரில் வந்து எக்ஸ்ட்ரா லைட்லாம் கொடுத்துருப்பாங்களேன் ஸோ அதெல்லாம் வந்து ஏறிகிற மாதிரி இருக்கும் அச லைட் ஆன் பண்ணும்போது நமக்கு பஸ்ஸுக்கு பின்னாடி அதாவது ட்ரைவருக்கு பின்னாடிலாம் வந்து ஃபுல்லாக வந்து லைட் எல்லாமே இருக்கும் இப்போ நான் வந்து வைப்பரை வந்து ஆன் பண்ணுறேன் ஸோ வைப்பரை ஆன் பண்ணோன்னே பாருங்கள் பின்னாடி ஃபுல்லாக வந்து லைட் வந்து இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க அண்டு ஃப்ரெண்டில் ஃப்ரெண்ட் லுக்கு இதுதான் ஸோ லைட்டெல்லாம் கொடுத்து இதுதான் வந்து ஃப்ரண்ட் லுக்கு சைடு வியூ அப்படின்னு வந்து பார்க்கும்போது மேலே உள்ள கிளாஸ்லையும் வந்து லைட் இருக்கும் அண்டு கீழே வந்து பாடியில் வந்து சின்ன சின்ன லைட்டாக வந்து கொடுத்துருக்காங்க வீல் ஆர்ஜிலையும் வந்து லைட் இருக்குது பேக் சைடுன்னு பார்க்கும்போது கீழே வந்து லைட் எரியும் அண்ட் அப்படியே வந்து மேலே கண்ணாடியில் வந்து ரிஃப்ளெக்ட் அந்த ஸ்க்ரீன் ரிஃப்ளெக்ஷன் வந்து இருக்குங்க இஸ் லைட்டோட ரிஃப்ளெக்ஷன் ஸோ நம்ம லெஃப்ட் சைடு என்ன பார்த்தோமோ அதே தான் வந்து ரைட் சைடும் இந்த மோலில் வந்து இன்டீரியரில் வந்து லைட் ஒர்க் எல்லாமே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க ஸோ இங்கே வந்து பாருங்கள் டிரைவருக்கு பின்னாடி உள்ள லைட் எல்லாமே வந்து நல்லா இருக்கா இதே இதை வந்து நம்ம பஸ்ஸுக்குள்ளேயும் வந்து போய் காமிக்கிறேன் உங்களுக்கு ஃபோட்டோ மோலில் வந்து காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்களே வந்து பாருங்கள் நான் ஸ்டார்டிங்கே வந்து டிரைவர் கேப்பிட வந்து ஜூம் பண்ணி காமிச்சேன் இப்போ நான் வந்து உங்களுக்கு இன்டீரியர் வந்து காமிக்கிறேன் ஸோ இன்டீரியர்னு அப்படின்னு வந்து பார்க்கும்போது இதாங்க இதுக்கு மேலே என்னால் ஜூம் பண்ண முடியல இதான் வந்து இன்டீரியர் ஸோ இன்டீரியரில் வந்து சீட்டில் அந்த இருக்குது பார்த்தீங்களா ஸோ சீட்டோட ரிஃப்ளெக்ஷனே அப்புறம் சைட்லலாம் வந்து லைட் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க தென் மேலே வந்து ரூப்லேயுமே வந்து லைட் வந்து இருக்குது கை ஸோ நீங்கள் நல்லா வந்து இறங்கி நோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னுமே வந்து கிளியராக இருக்கும் இங்கே பார்த்தீங்களா லைட் எல்லாமே வந்து தெரியுது இதான் வந்து நான் சொன்னேன் ஸோ இந்த சைடில் உள்ள லைட் எல்லாமே வந்து நமக்கு வந்து வண்டி வந்து லைக் என்ன சொல்கிறது வைப்பர் போட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த லைட் எல்லாமே வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் ஆகிற மாதிரி இருக்கும் கேபின்லேயே வந்து டிரைவருக்கு மேலேயும் வந்து ரூஃபில் வந்து லைட் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க இப்போது இந்த மோடோட அனிமேஷன் கீ என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தரலாம் இது தாங்க இஸ் கேபின் ஸோ பஸ்ஸோட வியூ கேபின் இப்படி தான் இருக்கும் அசோக்லீல் அண்ட் பிஎஸ் ஃபோரில் இருக்கிற மாதிரி தான் வந்து பண்ணியிருப்பாங்க ஜிபிஎஸ் ஸ்கீன் எல்லாமே வந்து ஆட் பண்ணியிருக்காங்க தென் வேறு என்ன எக்ஸ்ட்ராவாக வந்து இருக்கும் அப்படின்னா ஃபயர் எக்ஸ்டிங்ஷரும் வந்து இந்த மோடில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க மிரர் வந்து நல்லா கிளியராக சைடு மிரர் வந்து பாருங்கள் கிளியராகவே வந்து கொடுத்துருக்காங்க மோடோட ஃபர்ஸ்ட் அனிமேஷன் கீ வந்து என்ன அப்படின்னா இந்த மோடுக்கு மூணு அனிமேஷன் கீ இருக்குது ஸோ ஓரமாக நிறுத்திக்கிற வண்டியை ஸோ ஃபஸ்ட் அனிமேஷன் ஸோ ரொம்ப நாள் கழித்து இந்த ப்ளேஸ் வந்து ஓப்பன் பண்ணுறதுனால ஒரு சின்ன லேக் இருக்குது ஓகேங்களா ஸோ மத்தபடி வேறு எதுவும் கிடையாது ஃபஸ்ட் அனிமேஷன் கீ வந்து என்ன அப்படின்னா நம்ம பஸ்ஸில் வந்து இன்ஜின் கவர் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி ஸோ அவங்க உள்ளே ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இன்ஜின் இருக்கிற மாதிரியே வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இதான் வந்து நம்ம பஸ்ஸோட ஃபஸ்ட் அனிமேஷன் கீ வந்து என்ன அப்படின்னா இன்ஜின் கவர் வந்து ஓப்பன் ஆகும் செகண்ட் அனிமேஷன் கீ வந்து என்ன அப்படின்னா ட்ரைவர் சார் டிரைவர் டோர்ன்ற மாதிரிங்கன்னா அந்த கேபின் டோர் இருக்குது பார்த்தீங்களா ஸோ கேபின் டோரு அப்புறம் வந்து ட்ரைவர் டோரில் உள்ள விண்டோஸ் அப்புறம் பேசஞ்சர் விண்டோஸ் எல்லாமே வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க அண்டு மேலேயும் வந்து ஏர் ஏர்வென்ட்டு வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ இதான் வந்து ரெண்டாவது அனிமேஷன் கீ மூணாவது அனிமேஷன்க்கு என்ன அப்படின்னா லெஃப்ட் சைடு ரைட் சைடு உள்ள லக்கேஜ் கம்பார்ட்மெண்ட் அதாவது அந்த லக்கேஜ் டோர் வந்து ஓப்பன் ஆகும் ரைட் சைடு வந்து சிங்கிள் டோரும் லெஃப்ட் சைடு வந்து ஃபுல்லாக வந்து டோர் எல்லாமே வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும் உள்ளே வந்து என்ன அப்படின்னா வாட்ரு பாட்டில் பேட்ரி பாக்ஸ் அதெல்லாமே இருக்குங்க ஸோ இதுதான் வந்து இந்த மோடில் கொடுத்துருக்க மூணு அனிமேஷன் கீ கண்ட்ரோல்னு பார்க்கும்போது எனக்கு எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக தான் இருந்துச்சு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் எல்லாமே இருக்கேன் எக்ஸ்டீரியரில் பம்பர் வந்து கொடுத்துருப்பாங்களா ஸோ அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஹேங்கிங் ஐட்டமாக இருக்கும் அண்டு மட்லாப்பும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அது எல்லாமே வந்து ஹேங்கிங் ஐட்டமாக வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ நான் யூஸ் பண்ண பஸ் மோடு லிவரி எல்லாமே வந்து ஒரே டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்கும் வேரியண்ட்டு மட்டும் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க மறுபடியும் மென்ஷன் பண்ணுறேன் நான் வந்து வேரியன்ட் த்ரீ தான் வந்து டவுன்லோட் பண்ணேன் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுறோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனலை வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆளில் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இன்ஸ்டாகிராம் ஐடியும் வந்து லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன் ஸோ அதையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதில் மெசேஜ் பண்ணுங்கள் கமெண்ட்டு கூட சில டைம் வந்து பார்க்காம இருந்துருக்கலாம் ஸோ நீங்கள் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வந்து கூடிய டைம் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணிடுறேன் ஸோ தேங்க்யூ காய்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்